Hello guys, welcome to Pets Paytm. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த புறா நம்ம புதுசாக புறா வாங்கியிருந்தோம்ல அதுக்கு டேப் ரிலீஸ்லாம் பார்க்க போகிறோம். டேப் ரிலீஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து புறா டேப் ரிலீஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து இன்னும் ரெக்கையே வளரல, நீங்களே நல்லா பாருங்க. இதே மாதிரி நாலு ரெக்கை இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கணும். அதுக்கு இன்னும் முழுசாக வளரல, நல்லா ரெக்கை கொஞ்சோண்டு. நம்ம வந்து இந்த என்ன வந்து நம்ம இங்கே என் கிட்ட வச்சு பண்ணல, அதனால அங்கே வச்சு பண்ண முடியல. என் மேலே கூட பிடிச்சிருக்கோம், அது மேலே வச்சு பண்ணல. கைஸ் அங்கே பாருங்க, அங்கே ஒரு புறா நிற்கிது பாருங்க. இப்போ லைட் சாக்லேட் கலர் இப்போ கூட பறந்துச்சுல, அது வேற ஒருத்தங்களோட புறா. எங்கள் உட்காந்துட்டு அவர் ஜோடி வெள்ளை புறா வந்து பறந்து போயிடுச்சு. நீங்கள் இதை வாங்கின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே இது தெரிஞ்சிருக்கோம். யார் வீடு புறா எங்கே வந்து இதுக்கு டேப் ரிலீஸ் பண்ணியாச்சு, நீங்களே நல்லா பாருங்கள். இதெல்லாம் இப்போ பறக்க முடியாதானா, இன்னும் வளரணும். இந்த நாலு ரக்கையும் இந்த ரக்கை மாதிரி வரணும், அப்போனா பறக்க முடியும். எப்போ பறக்க முடியாததால் ஃபீமேல் புறா இப்போ இதுக்கு ஃபுல்லாக ரெக்கை இருந்துச்சுன்னா நான் பறக்க விட்டு காமிச்சிருப்பேன், ஆனால் இதுக்கு ஃபுல்லாக ரெக்கை வரல, அதனால் பறக்க விட முடியாது. இது இப்போதைக்கு பறக்க விடணும், ரிஸ்க்கு. இது ஏற்கனவே இதோட டேப் அதே அவுத்துக்கிட்டு போய் இன்னும் அந்த பக்கம் விழுந்துருச்சு. ரெக்கை எப்பயும் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி பண்ணுங்கள். ஏன்னா ரெக்கை ஒட்டிக்கிட்டே இருக்கும், இங்கே பாருங்க, இது ஒட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதாவது இது பண்ணி விட்டிங்கன்னா, இங்கே ஸ்மட்ச் பண்ணி விட்டிங்கன்னா அது பிரிஞ்சிடும். இப்போ வந்து இதை விட்டுடலாம். அது ஜோடி, அதெல்லாம் ஜோடி சேர்ந்துருச்சு. இன்ன பக்கம் போயிடுச்சு. அதே மழை பெஞ்சனால கொஞ்சம் நலஞ்சிருக்கும் போல, நல்ல ஈஸியான டேப்பை ரிமூவ் பண்ணி இங்கே போய் உக்காந்துருச்சு. இங்கே தான் நின்றுட்டு பாருங்க கைஸ், அது இங்கே தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு போகுது. அதனால க்ளவுடை பாருங்கள், நல்லா இருக்குல்ல இருக்கு. வேப்பங்குச்சியில் அடுக்கிருக்குள்ள இன்னும் கொஞ்சம் வேப்பங்குச்சி இது பண்ணி போடணும், அதை காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ் வீட்டு பக்கத்துலேயே வேப்ப மரம் இருக்கிறதால எப்படி இங்கே எப்படி பிடிச்சி அந்த இலையெடுத்து தூக்கி பட்டு இதை மட்டும் புறாங்களுக்கு போட்டுருவேன். ஓகே கைஸ், இதை நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.